ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சுதந்திரம் ஒன்றும் நடப்பதில்லை, இவை அனைத்தும் கேரளாவுக்கான கணிப்பு மட்டுமே. இதை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு பவரில் மிஸ் ஆயிடுச்சுனே சொல்லலாம். எப்படி இருக்குது போச்சு என்னங்கிற ஒரு பார்த்துட்டு நமக்கு நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும், ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கைஸ். அப்படியே நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ நேற்று இந்த கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தோம், பட் ஆனால் அது எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து பாருங்கள். நேற்று நமக்கு ஏசியில் இந்த மாதிரி ஒரு பேர் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் ஒரு பேரை நம்ம விட்டாச்சு. அப்படி இருந்தும் என்ன பேர்னு பாருங்கள், 0880 அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஒரு நம்பர் பவர் பண்ணி 5885 எடுத்தாச்சு. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 5335 அப்படிங்கிற எடுத்தாச்சு. ஆனால் 0330 அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம இதில் அப்படிந்தும் விட்டாச்சு. நம்பர் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. ஆனால் கரெக்டாக நேற்று அதே கேமில் கொண்டு வந்து வச்சுட்டான். இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 528 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 230. நம்மளோட 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. 8-5 ஃபுல் பவர், 30 அப்படிங்கிறது நேற்று ஃபுல் கேமில் பவரில் 2 நம்பர் மிஸ் ஆகி நமக்கு பாக்ஸ் தான் மிஸ்ஸிங் தான். பட் ஆனால் நம்ம ஓரளவு நெருங்கி வந்தோம், ஆனால் இது இருந்தாலும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அது போட்டோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம், அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அளவோடு ப்ளே பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ இன்றைக்கி நமக்கு என்ன கேம் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிசியில் 30 அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு 230 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருக்கான். இதுக்கு முன்னாடி 30 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 030 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆடிருக்கான், ஓகேங்களா? அதுக்கும் முன்னாடி 30 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்த வரைக்கும் எனக்கு போன மாதத்தில் இல்லை, அதுக்கு போன மாதமும் இல்லை, ஓகேங்களா? அப்போது ஆகஸ்ட் மாதத்துலேயே ஒரு 230 அப்படின்னு சொல்லியே நமக்கு இங்கே ஒரு கேம் ஆடிப்பான், ஓகேவா? 230, அதுக்கப்புறம் 30 இருக்கா அப்படிங்கிறது தெரியல, நான் அதுக்கு மேலே போகலை, ஓகேங்களா? இப்போ இந்த 2 30 3 30 ஆச்சு மொத்தம். அதுக்கு மேலே 30 எங்கேயாவது அடிச்சிருக்கானா, இந்த எங்கேயுமே ஒரு 0 30 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். நம்ம அதுக்கு போக வேண்டாம். லாஸ்ட் அடித்த ஒரு 2 30 ஒரு கேம் ஆடிருக்கான். அதுக்கு அதை பேஸ் பண்ணி இந்த 30 ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ 30 அப்படின்னு சொல்லி 230, இங்கே 0 30, மறுபடியும் 230 அப்படின்னு சொல்லி ஆடும்போது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது 230 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஏசி 20, ஓகேங்களா? ஏசி 20, அதை மறுநாள் அப்படியே ஏபியில் ஒரு 20, ஓகேவா? அதை மட்டும் நான் பார்த்துக்கோங்க. ஏசி 20, அது அப்படியே 30 அடிக்கும்போது 30 தான் நம்மளோட பிசி 30 காமன், அதில் ஏசி 20 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஏபியில் அப்படியே ரிப்பீட் 20, ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஏசி 00, அந்த 00 அப்படியே நமக்கு ஏபியில் மறுபடியும் 00. அப்போது இந்த 230 அதே மாதிரி இங்கே ஒரு 20 அப்படிங்கிறத ஏசி 20 எடுத்து மறுபடியும் 20 அப்படின்னு சொல்லி அடிப்பானா இல்லை 70 அப்படின்னு சொல்லி அடிப்பானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது மூணாவது டைம் அப்படிங்கிறதுனால நம்ம சின்ன ஏதாவது ட்விஸ்ட் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 20 ட்ரை பண்ணலாம், 70 ட்ரை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஏபியில் ஒரு 20 ஒரு 70 அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி 20 70 வந்துச்சுன்னா சி போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வர்ற கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த மாதம் பி போர்டு 0 வச்சு என்னென்ன அடிச்சிருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒரு 02 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், இங்கே ஒரு 04 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ கேப்பில் ஒரு 03 அப்படிங்கிற ஒரு நம்பர் குறையுது. ஒருவேளை அது 03 அப்படின்னு சொல்லி ஒன்று வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதத்துலேயே ஏசி 08 அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துல ஆடிட்டான். அடுத்து ஏபி 08 அப்படின்னு சொல்லி இங்கே ஆடிட்டான். ஒருவேளை பிசியில் ஒரு 08 வர வேண்டியிருக்கு. அப்போ ஒருவேளை இந்த 08 பேஸ் பண்ணி நமக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால ஒரு 208 ஒரு 203 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 708 ஒரு 703 அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 70 வர்றதுக்கும்
ஒரு நான் ஏற்கனவே ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன், 7-0 அப்படிங்கிற ஒரு பேரும் வர வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 708-703 அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 230 பார்த்திங்கன்னா நமக்கு இடையில இப்போயோ நம்ம இடையில 230 கொடுத்துருந்தோம், அது எப்போங்கிற எனக்கு கரெக்டாக தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து வர்றதுக்கான 30 BC 30 வர மாதிரி இருக்குது, அப்படி வந்தால் 230 வரலாம்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பழைய வீடியோஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதத்துலயே நமக்கு ஒரு எப்போ ஒரு 5ஆம் தேதிக்கு மேலே நான் வந்து வீடியோ அந்த இது சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், 5ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே இந்த 230 அப்படிங்கிறத எடுத்தோம், ஆனால் ரொம்ப கொஞ்சம் லேட்டாகி தான் அடிச்சிருக்கிறான், பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதில் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அந்த ஏபி மட்டும் 2 நம்பரை ட்ரை பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த ஒரு ரூட்டு சப்போர்ட்டுக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த மாதத்தில் எப்படி ஆடிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த மாதம் பி போர்டு 9 அப்படிங்கிறது 2 டைம் ஆடிட்டான், பி போர்டு 9 2 டைமு. இப்போ நம்ம எடுக்கிற பேட்டர்ன் 2வது பேட்டர்ன் தான் இது 3வது பேட்டர்னில் 2வது பேட்டர்ன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ 9 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது பி போர்டு 9 காமன், ஓகேங்களா, 2 9 தான் இந்த மாசத்தில் அடிச்சிருக்கான். இந்த மாதத்தில் 2 9 அடிக்கும்போது ஒரு நாளைக்கு மேலே பாருங்கள், ஒரு நாள் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா 004, ஓகேங்களா, AC 04 BC 04. ஆனால் இதை எதை எடுத்து வச்சு அடித்தான்னு தெரியல, அதனால் நம்ம ரெண்டையுமே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 04 அப்படிங்கும்போது அந்த சி போர்டு மட்டும் பவர் பண்ணோம்னா 09 அப்படின்னு சொல்லி வரும், அதை வந்து ஒரு நாள் விட்டு கீழே நம்மளுக்கு கரெக்டாக இங்கே வந்து நமக்கு 09 அப்படின்னு அடிச்சிருக்கோம், ஓகேங்களா. அது AC 04 எடுத்து அடித்தானா இல்லை BC 04 எடுத்து அடித்தானான்னு நமக்கு தெரியாது, ஓகேவா. ஆனால் 04 ஒரு நம்பர் பவர் அதாவது சி போர்டு 4 மட்டும் பவர் பண்ணி இங்கே 09 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இப்போ இது 2வது பேட்டர்ங்கிறதுனால நமக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 2வது இந்த 9க்கு ஒரு நாள் விட்டு மேலே 867 அப்படின்னு சொல்லியிருக்கு. அந் அப்போது நம்மளுக்கு இங்கே ஏசியில் நமக்கு அந்த சி போர்டை பவர் பண்ணி இங்கே கொண்டு வரணும், இல்லை பிசியை பவர் பண்ணி ஏசியை பவர் பண்ணி கொண்டு வரணும், இல்லாட்டி பிசியை பவர் பண்ணி கொண்டு வரணும். அப்படி வந்து 87 அப்படின்னு சொல்லி ஏசி இருக்குது, அதை எடுத்து நமக்கு ஏசியில் தான் இங்கே அடிக்கணும். 87 அப்படிங்கும்போது அந்த சி போர்டை பவர் பண்ணோம்னா 82 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கிடைக்கும், ஓகேவா. அப்போது ஒருவேளை பிசி அவன் பவர் பண்ணுறான் அப்படின்னா 667 அப்படின்னு இருக்குது, அதை வந்து 62 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஏசி 82 இல்லை 62 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பி போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள், நான் எனக்கு என்ன வருதோ நான் அதை கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஓகேங்களா, இப்போ சி போர்டு 2 வச்செல்லாம் என்ன ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சி போர்டு 2 செப்டம்பர் மாதம் வரையும் நம்ம பார்க்கலாம், செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் வரையுமே பாருங்கள். இப்போ இந்த மாதம் சி போர்டு 2 அப்படிங்கிறது ஒரு 02 அப்படின்னு ஆடித்தான், ஓகேங்களா. இந்த மாதம் ஒரு 02 அப்படின்னு ஆடிட்டான். போன மாதத்தில் நமக்கு என்னென்ன 2 ஆடிருக்கான் பாருங்கள், ஒரு 42, ஒரு 92, திருப்பி வந்து ஒரு 62, ஓகேங்களா, ஒரு 52, திருப்பி ஒரு 02, திருப்பி ஒரு 92, ஓகேங்களா. போன மாதம் 92 வச்சு நல்லா ஆடிருக்கான், அடுத்து ஒரு 72 இருக்குது, அடுத்து ஒரு 12 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது, ஓகே. அப்புறம் இங்கே ஒரு 62 இருக்குது, இது இருக்கட்டும் நான் சொல்கிறேன், ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆடிருக்கு, ஒரு 22 அப்படின்னு ஆடிருக்கான், ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ஆன ரெண்டுக்கெல்லாம் ஒரு கேம் இருக்குது, என்ன ஆடிருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டெல்லாம் ஆடிருக்கான் இல்லைங்களா, இத்தனை ரெண்டுக்கு ஒரு கேம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம செப்டம்பர் மாதத்துலேயே ஆரம்பிச்சிடலாம், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 12 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான், ஒரு 12, ஓகேவா. செப்டம்பர் மாதத்தில் ஒரு 12, செப்டம்பர் மாதத்தில் ஒரு 12, ஓகேவா. அந்த 12க்கு பி போர்டை மட்டும் பவர் பண்ணோம்னா 62 அப்படின்னு சொல்லி வரும், ஓகேங்களா. அந்த 62 அப்படிங்கிற நம்பரை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 62 வேற எங்கேயா 2 விட்டுருக்கணான்னு சொல்லி ஒரு நிறுவனம் செக் பண்ணிக்கலாம். ஆ, இங்கே ஒரு 62 விட்டுருக்கேன் பாருங்கள், இங்கே ஒரு 62 அப்படிங்கிற விட்டுருக்கேன், ஓகேவா. அந்த 12க்கு ஒரு 62 அப்படின்னு சொல்லி அடிக்கணும், அதை வந்து இங்கேயும் ஒரு 62, அதுக்கு அடுத்த மாதத்துலேயும் ஒரு 62, 2 62, ஓகேங்களா. அந்த 12க்கு ஒரு 2 62 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான், அடுத்து ஒரு 72 அப்படிங்கிற பேலன்ஸ் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு 42, ஓகேங்களா. அடுத்து வந்து 42 அப்படிங்கும்போது அந்த 42க்கு ஒரு 2 92 அப்படிங்கிறதும் 2 92 அப்படிங்கிறது நமக்கு அடிச்சிருப்பான்,
ஓகேங்களா, 292 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இப்போ இங்கே ஒரு 52 அப்படின்னு சொல்லியிருக்கு, இதுக்கு ஒரு 202 அப்படின்னு சொல்லி அடிக்கணும் பி போர்டு. ஓகேவா, அதே மாதிரி 202 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ பேலன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 22க்கு பவர் 72. ஓகேங்களா, இல்லை 72க்கு பவர் 22, இப்படி ரெண்டில் இப்போ ஒரு 22 ஒரு 72 மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு இருக்கட்டும்னு சொன்னது எதுக்காக சொன்னேன்னா, இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே 62 உள்ளே வந்துருச்சு இந்த 12க்கு. இந்த 2-3 மாதத்தை வச்சு பேஸ் பண்ணும்போது அந்த 62 அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். லாஸ்ட் அடித்த 2லேருந்து நம்ம கணக்கு பண்ணும்போது, ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் அடித்த 2லேருந்து கணக்காக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேம் கிடைக்கிது. அப்படி பார்த்தோம்னா ஒரு பிசியில் ஒரு 22 இல்லை 72 வரணும். ஓகேங்களா, பிசியில் ஒரு 22 ஒரு 72 அப்படிங்கிற நம்பர் நம்மளுக்கு வர வேண்டியிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஏசி 82 கூட ஒரு 822 ஒரு 872 அப்படிங்கிற ஒரு நம்பரும், ஒரு 622 ஒரு 672 அப்படிங்கிற ஒரு நம்பரும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், 3 டிஜிட்டாக போகணும்னு நினைக்கிறவங்க. இல்லை அப்படின்னா, நம்ம போன அதில் நம்ம கொடுத்த ஏபியில் ஒரு 2 நம்பர் கொடுத்தோம், இதில் ஒரு ஏசியில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம், அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஏதாவது 3 டிஜிட்டாக ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்கள் கசிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏசியில் இந்த 2 நம்பரும் ஏபியில் ஒரு 2 நம்பர் மொத்தம் ஒரு 4 நம்பர் தான், அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கம்மனும் அங்கே நம்ம வேடிக்கை பார்க்குறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். 3 டிஜிட்டாக போகணுன்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் இன்னொரு ஐடியா. இங்கே எல்லாமே ப்ளே பண்ணணும் அவசியம் இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லை என்ன பண்ணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.